ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கதை சொல்ல போகிறோம்ல. போன பதிவில் இளையான்குடி மாறனார் பற்றி பார்த்தோம். இந்த பதிவில் மெய்ப்பொருள் நாயனார் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கதைக்குள்ள போகலாம். மெய்ப்பொருள் நாயனார் திருக்கோவலூன்ற ஊரில் அரசர் மரபில் கார்த்திகை மாதம் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தார். நடுநாட்டின் ஒரு பகுதி செய்தி நாடு. அந்த நாட்டின் தலைநகரம் திருக்கோவலூர். அந்த நாட்டை ஆண்டிட்டு வந்த இறைவன் மால் பேரன்பு கொண்ட மலாடர் மரபில் வந்தவர் மெய்ப்பொருள் நாயனார். சிவனடியார் வேடமே மெய்ப்பொருள்னு கருதி வாழ்ந்து வந்தார். அற வழியில நின்று நல்லாட்சி செய்தார். பல போர் முனைகளில் பகைவர்களை வென்றவர். சிவன் கோயில்களில் ஆறு கால பூஜை நடைபெறவும் ஏலிசை நாடகம் நடைபெறவும் திருவிழாக்கள் குறைவில்லாமல் நடைபெறவும் உதவி செய்தார். நல்வழி ஈட்டிய செல்வம் அனைத்தும் சிவனடியார்களுக்கேன்னு அனைத்தும் சிவனடியார்களுக்கே கொடுத்து அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து வந்தார். இந்த நாட்டின் வளமையை கண்ட முத்துநாதன்ற அரசன் இந்த நாட்டை எப்படியும் கைப்பற்றியே ஆகணும்னு போர் தொடுத்து வந்தான். பல முறை போர் தொடுத்தும் மெய்ப்பொருள் நாயனார்கிட்ட தோற்று போனான். இறுதியா போர் முனையில மெய்ப்பொருள் நாயனாரை வெல்ல முடியாது, தந்திரத்தால தான் வெல்ல முடியும்னு சூழ்ச்சி செய்ய ஆரம்பிச்சான். மெய்ப்பொருள் நாயனாரின் பெரும் பலவீனமே சிவன் மீதும் சிவனடியர்கள் மீதும் காட்டும் அன்புதான்னு அதை தெரிஞ்சுக்கிட்டு முத்துநாதன் உடல் முழுக்க திருநீர் பூசி சடைமுடி தரித்து முளைச்சுவடிக்குள்ள சிறு வாளையும் ஒளிச்சு வச்சு திருக்கோவலூருக்கு வந்தான். பெண்கள் வசிக்கும் மாடங்களும் வெண்கொடிகள் பறக்கும் மாடங்களையும் கடந்து அரசன் இருக்கும் மாளிகைக்கு வந்தான். வர வழியில பல இடங்கள்ல காவலர்கள் முத்துநாதனின் சிவனடியார் வீடத்தை பார்த்து ஏமாந்து உள்ள விட்டுட்டாங்க. முத்துநாதன் ரொம்ப எளிமையா மன்னரின் மாளிகைக்கு வந்தான். வாசல்ல காவலுக்கு இருந்த தத்தன், இது மன்னர் உறங்கும் நேரம், மன்னரோட மன்னரின் மனைவியும் இருக்காங்க, தயவு செய்து சமயம் தெரிந்து காத்தருளுகன்னு வேண்டினார். உள்ள வஞ்சகத்தையும் வெளியில அடியார் குலமுமா நின்ன முத்துநாதன், மன்னருக்கு நான் உறுதி கூற வந்திருக்கேன், நீ வழிவிட்டு ஒதுங்கி நில்னு வேகமா உள்ள புகுந்தான். அடியாரை பார்த்த அரசி பதறி போய் மன்னரை எழுப்பினாங்க. எழுந்த மன்னர் வந்த அடியார அன்போடு வரவேத்து, உங்களுக்கு நான் என்ன உதவி செய்யணும் சொல்லுங்கன்னு வேண்டினார். அடியார் கோலத்தில் இருந்த முத்துநாதன், மன்னா, உன் நாயகன் சிவபெருமான் முன்னமே கூறிய கிடைப்பதற்கரிய ஆகம நூலை எடுத்து வந்திருக்கேன், அதை நான் உனக்கு தனிமையில் சொல்லணும்னு சொன்னார். மெய்ப்பொருள் நாயனான் தன் மனைவிய அந்த புறம் போகும்படி சொல்லிட்டு அடியாரை கட்டில உட்கார வச்சு அவர் கீழே உட்கார்ந்து ஆகம நூலை சொல்லுங்கன்னு கேட்டார். முத்துநாதன் தன் மடியில வச்சு ஓலை சூடிய பிரிச்சு மன்னர் வணங்கிய போது வாளை எடுத்து வெட்டினான். மெய்ப்பொருள் நாயனார் அப்பொழுது அவன் வேடம் மெய்ப்பொருளேன்னு கண்டு கீழே விழுந்தார். உள்ள வந்த தத்தன் வஞ்சகன் முத்துநாதன் மீது வாழ ஓங்கினான். அப்போ மெய்ப்பொருள் நாயனார், இவர் நமர், நம்மை சேர்ந்த சிவனடியார், இவருக்கு ஒரு துன்பமும் வரக்கூடாது, இவரை ஒன்றும் செய்யாதேன்னு தடுத்துட்டார். தத்தன் மன்னர்கிட்ட நான் என்ன செய்யணும் இப்போன்னு கேட்டார். அடியாருக்கு எந்த தீங்கும் நேராதபடி அவரை கொண்டு போய் விட்டுட்டு வான்னு சொன்னார். பொய் வேடம் தரித்து மனம் முழுக்க வஞ்சகம் வச்சு அடியார் குளத்துல வந்து மன்னரை கொன்ன செய்தி மக்களுக்கு தெரிய வர மக்கள் முத்துநாதனை கொல்ல வந்தாங்க. தத்தன் மக்களை தடுத்து மன்னரின் ஆணையை சொன்னதும் மக்கள் விலகி நின்றுட்டாங்க. வஞ்சகன் முத்துநாதனை பத்திரமா தத்தன் ஊரெல்லையில கொண்டு போய் விட்டுட்டு வந்தான். பத்திரமா விட்ட செய்திய அரசருக்கு சொன்னான். மெய்ப்பொருள் நாயனர் அங்க கூடியிருக்கும் அமைச்சர்களுக்கும் உறவினர்களுக்கும் நான் வணங்கி போற்றி வந்த திருநீற்றினை இனியும் விடாமல் அன்பு செலுத்துகன்னு வேண்டினார். இறைவனை மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு கண்ண மூடினார். சிவபெருமான் மனக்கண்ணில் காட்சி அளித்து அவரை ஏத்துக்கிட்டார். இடைவிடாமல் தன்னையே வணங்கும் சிவபதத்தை அளித்தார். சுந்தரமூர்த்தி நாயனார் இவரை பத்தி பாடும்போது, வெல்லுமா மிக வல்ல மெய்ப்பொருளுக்கு அடியேன்னு பாடியிருக்கார். அன்பே வடிவானவன் சிவன். கதை சொல்ல போறோம்ல, மீண்டும் ஒரு நல்ல கதையோட உங்களை நான் சந்திக்கிறேன்.